வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஜனவரி 18 விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு பொங்கல் விடுமுறைக்கு பிறகு புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகங்களில் அந்த செய்தி குறிப்புகளே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிட்டிருந்தது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள், ஸோ இது தொடர்பாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாலை முழுசாகட்டும் சமயம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பொங்கல் பண்டிகை முடிந்து அடுத்த நாள் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அரசு அலுவலர்களுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியானுச்சு. ஸோ இப்போ வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முதல்வருடன் ஆலோசனை நடத்தி இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர்கிட்ட அரசு அலுவலக அதிகாரிகள் எல்லாமே வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. பொங்கல் பண்டிகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாம். ஸோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை முடிந்து அடுத்த நாள் வருதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிரமம் இருக்கும், இந்த டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இதனை கருத்தில் கொண்டு புதன்கிழமை விடுமுறை வழங்கப்பட வேண்டும், பொது விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த கோரிக்கை தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்தி விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமைச்சர் சொல்கிறதுக்கான அந்த ப்ரெஸ் மீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. பொங்கல் பண்டிகை முடிந்து அடுத்த நாள் புதன்கிழமை விடுமுறையா அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. புதன்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை, அமைச்சர் பதில், பொங்கலுக்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்ப ஏதுவாக ஜனவரி 18 புதன்கிழமை விடுமுறை அளிக்கப்படுமா என எதிர்பார்க்கப்பட்டது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பின் புதன்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை தருவது பற்றி அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, முதல்வருடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வருடன் ஆலோசித்த பிறகு அந்த விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு வெளியான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் புதன்கிழமை வழக்கம் போல் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனலில் போட்டுட்ருக்காங்க. இதில் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுட்டாங்க, 18 லீவ் விட்டுட்டாங்க, 19 தான் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ரிவிஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 தான் நடக்குது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஏதாவது எக்ஸாம் இருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பொறுப்பு வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வரும் 18 பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை என அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது. வரும் புதன்கிழமை 18 பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை என்று அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் விடுமுறையை விட்டு சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கக்கூடிய மக்கள் சென்னைக்கு வரக்கூடிய நிலையில் தற்போது வரும் புதன்கிழமை அன்று பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை என அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 18 பள்ளிகளுக்கு வழக்கம் போல் செயல்படும் எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகி இருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். வரும் புதன்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. வரும் புதன்கிழமை 18 பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
ஜனவரி 18ஆம் தேதி வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகை முடிந்து புதன்கிழமை ஜனவரி 18ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி கொடுத்திருக்கிறார். புதன்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை எனும் பரவும் தகவலை மாணவர்கள், பொதுமக்கள் நம்ப வேண்டாம், பெற்றோர்கள் நம்ப வேண்டாம் என்று அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார்.